தேவனுடைய மகத்துவம். சங்கீதம் 66. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர்! உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். சங்கீதக்காரர் பூமியின் குடிகள் எல்லோரையும் கர்த்தரை துதிப்பதற்காக அழைக்கிறார். தேவன் எல்லோருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். இதுவே தேவனுடைய மகிமை. தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் எல்லோருமே அவரை துதிக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. சர்வ சிருஷ்டியும் தம்மை துதிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இதுவே சிருஷ்டிப்பின் பிரமாணம். இதன் பிரகாரம் ஒவ்வொரு சிருஷ்டியும் தேவனை துதிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் நியமித்த கடமையாயிருக்கிறது. பூமியின் குடிகள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை பிரஜாதியாரும் விசுவாசித்து ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை சங்கீதக்காரர் இங்கு தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கிறார். ஒரு காலம் வரும், அப்போது பூமியில் உள்ள எல்லா குடிகளும் எல்லா ஜனங்களும் தேவனை துதிப்பார்கள். இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தரை விசேஷமாய் துதிக்க வேண்டும். அவர்கள் மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள புறஜாதி ஜனங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் விரும்புகிறார். அவர்கள் எல்லோரும் தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்றும் அவருடைய துதியின் மகிமையை கொண்டாட வேண்டும் என்றும் சங்கீதக்காரர் விரும்புகிறார். கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய துதி இருதயத்திலிருந்து வர வேண்டும். நாம் அவரை உற்சாகமாய் துதிக்க வேண்டும். சபை கூடி வரும்போது எல்லோருக்கும் முன்பாக கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை துதிப்பதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாட வேண்டும். இந்த கம்பீர சத்தம் சந்தோஷத்தின் சத்தமாயிருக்கும். நாம் கர்த்தரை துதிக்கும் போது அவரை கனப்படுத்துகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுகிறோம், அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுகிறோம். தாவீதின் கட்டளைகள். தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரம் உள்ளது என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். தேவனை நோக்கி, தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர்! உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உமை பணிந்து கொண்டு உமை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். பூமியின் குடிகள் எல்லோரும் தேவனை துதிக்குமாறு சங்கீதக்காரர் அழைக்கிறார். அவர்கள் எல்லோரும் தேவனை துதிப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்.
பூமியின் மீதங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். பூமியின் குடிகள் எல்லோரும் தேவனை துதித்து பாடுவார்கள், அவருடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள். தேவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் அறிக்கை செய்து அவரை நன்றியோடு துதிப்பார்கள். கர்த்தர் தம்முடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் எப்போதும் மகிமை உள்ளவராகவே இருக்கிறார். மகிமை தேவனுடைய சுபாவம். நாம் தேவனை துதிக்கும் போது அவருடைய துதியின் மகிமையையும் அவருடைய நாமத்தின் மகத்துவத்தையும் கீர்த்தனம் பண்ண வேண்டும். நாம் தேவனை துதிக்கும் போது அவரிடத்தில் நேரடியாக பேசுகிறோம். நாம் தேவனை நோக்கி, நீர் உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர் என்று சொல்ல வேண்டும். தேவனுடைய கிரியைகள் எல்லாமே அற்புதமானவை. அவை அனைத்தும் மகத்துவம் உள்ளவை. தேவன் தம்முடைய கிரியைகளில் பயங்கரமாய் இருக்கிறார். அவருடைய கிரியைகள் அனைத்தும் ஆச்சரியமானது. அவை நமக்கு பிரமிப்பை கொடுக்கும். தேவன் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் மனுபுத்திரருக்கு அநேக கிரியைகளை நடப்பிக்கிறார். அவருடைய கிரியைகள் எல்லாம் பயங்கரமாய் இருக்கிறது. மனுபுத்திரர் தேவனுடைய கிரியையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், பிரமிக்கிறார்கள். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை பார்த்து நாம் பிரமித்து ஆச்சரியப்பட்டால் மாத்திரம் போதாது. அவரை பயபக்தியோடும் நன்றியுள்ள இருதயத்தோடும் துதிக்க வேண்டும். நாம் தேவனை நோக்கி, உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்ல வேண்டும். தேவனுடைய மகத்துவமான வல்லமை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதே வல்லமை அவருடைய சத்துருக்களுக்கோ மகா பயங்கரமானதாய் இருக்கும். அவர்கள் தேவனுடைய மகத்துவமான வல்லமையை பார்த்து அடங்கி ஒடுங்கி போவார்கள். அவர்கள் இதுவரையிலும் கர்த்தருக்கு விரோதமாய் இச்சகம் பேசினார்கள். இப்போதோ தேவனுடைய மகத்துவமான வல்லமையை பார்த்து ஒன்றும் பேச முடியாமல் தங்கள் வாயை பொத்தி பிரமித்து அடங்கி போவார்கள். தேவனுடைய மகத்துவமான வல்லமைக்கு முன்பாக யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. எல்லோரும் அடங்கி போக வேண்டும். சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்னும் வாக்கியத்திற்கு சத்துருக்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து வணங்குவார்கள் என்பது பொருளாகும். சத்துருக்கள் தேவனுக்கு முன்பாக தாழ விழ வேண்டும் என்று விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் தேவனுக்கு அடங்குவதை தவிர வேறு வழியில்லை. தேவனுடைய வல்லமை மகத்துவமானது. அவருடைய கிரியை பயங்கரமானது. தேவனுடைய பயங்கரமான கிரியைகளை பார்த்து சத்துருக்கள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக தாழ விழுவார்கள். தேவனுக்கு முன்பாக அடங்கி போவது மாத்திரமே அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழியாகும். வந்து பாருங்கள், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சங்கீதக்காரர் பூமியின் குடிகள் எல்லோரையும் அழைக்கிறார். நாம் தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். அவருடைய துதியின் மகிமையை கொண்டாட வேண்டும். தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாட வேண்டும். இதற்காகவே சங்கீதக்காரர் நம்மை தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். தேவன் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். நாம் கர்த்தரை தியானிக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்களையெல்லாம் தியானித்து பார்க்க வேண்டும். கர்த்தரை பற்றி அறியாதவர்கள்தான் அவரை துதிக்க மாட்டார்கள். கர்த்தரை பற்றி அறிந்தவர்களோ அவரை நிச்சயமாய் துதிப்பார்கள். நாம் கர்த்தரை பற்றி எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் அவரை துதிப்போம். இதற்காகவே சங்கீதக்காரர் நம்மை தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். உலர்ந்த தரை. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் கழிகூர்ந்தோம். கர்த்தருடைய மகத்துவமான வல்லமை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தேவனுடைய பயங்கரமான கிரியைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாகவும் நன்மையாகவும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறி வந்தார்கள். அப்போது தேவன் செங்கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். தேவன் தம்முடைய மகத்துவமான வல்லமையினால் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்தபோது தேவன் அவர்களை வழிநடத்தினார். இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனுடைய வழிநடத்துதலை உற்சாகமாய் பின்பற்றினார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். யோர்தான் வழியாக போகும்போது யோர்தான் அவர்களுக்கு முன்பு இரண்டாக பிரிந்தது.
அவர்கள் யோர்தான் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். செங்கடலை கடக்கும்போதும் யோர்தான் ஆற்றை கடக்கும்போதும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனில் கழிகூர்ந்தார்கள். நம்முடைய முற்பிதாக்களின் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷமாயிருக்கிறது. அவருடைய சந்தோஷத்தில் நாமும் பங்கு பெற்று தேவனில் கழிகூறுகிறோம். தேவனுடைய கிரியைகள். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் செய்கிறார். நம்மை சோதிக்கிறார். வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிடுகிறார். நம்மை வலையில் அகப்படுத்துகிறார். நம் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றுகிறார். மனுஷரை நம்முடைய தலையின் மேல் ஏறிப்போக பண்ணுகிறார். நாம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வர பண்ணினார். நம்மை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டார். வல்லமையினால் அரசாளுகிறார். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. தேவன் தம்முடைய பயங்கரமான செய்கைகளினால் பூமியில் தம்முடைய ஆளுகையை ஸ்தாபிக்கிறார். அவர் தம்முடைய வல்லமையினால் பூமியின் குடிகளை என்றென்றைக்கும் அரசாளுகிறார். தேவனுடைய கரம் கட்டளையிடுகிறது. அவருடைய கரம் வல்லமையுள்ளது. அவருடைய வலது கரம் உயர்ந்திருக்கும். கர்த்தரே உயர்ந்தவர். ஆகையினால் துரோகிகள் தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்தக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணக்கூடாது. இருதயத்தில் பெருமைப்படக்கூடாது. தேவனுடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தேவனுக்கு மறைவாக துரோகிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கும்போது தேவன் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் உள்ள துரோகத்தையும் துன்மார்க்கத்தையும் தேவன் கவனிக்கிறார். ஆகையினால் துரோகிகள் தேவனுக்கு விரோதமாக தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக.